அரசியலோ அது சம்பந்தமான முன் முடிவுகளை தவிர்த்துட்டு புத்தகத்துக்கு போறது தான் நல்லா உண்மையில. இப்போ என்ன இதுக்கு முதல் வந்து ஆறாவது நாவலை வாசிச்சுட்டு நான் உண்மையில ஆறாவது நாவலுடைய அதே தொடர்ச்சியாக தான் இந்த நாவலை வாசிக்க தொடங்கினேன். ஆனால் எல்லாம் தூக்கி அறிய தான் தரடா தூக்கி எப்பவுமே இந்த அரசியல் மாற்றங்களில் இந்த முக்கியங்களுடைய நாவல்களில் போக வேண்டிய தேவை இல்லைன்றது வந்து ஒரு அரசியல் ஒரு நல்ல நாவலை வந்து நாங்கள் ஆழ்ந்து வாசித்து மூடி வைக்கவில்லை. எங்களுக்கு எங்களை உங்களை சுற்றி இருக்கிற அந்த உலகத்தை பற்றி அதுவே நான் தெரிஞ்சிடாத விஷயங்களை இந்த நாவல் எங்களுக்கு அதிகம் தெரியப்படுத்தி இருந்தால் உண்மையாக நல்ல நாவல் நல்ல நாவல் என்று சொல்லி சொல்லுவேன். எனக்கு ஒரு கலையினுடைய இலக்கியத்தினுடைய பெருமானம் வந்து அறிவியல் இது இதுக்கு மேலே அறிவு நான்கிறது அறிகை அது இன்டெலெக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று அறிகை தான் முக்கியம். எனக்கு ஆறு நாவலில் வந்து இருக்கிறேன்னு சொல்லி நான் வந்து இந்த நாவலை விமர்சிக்கிறேன். எந்த சமம் தான் விமர்சிச்சு விமர்சனம் எழுதியிருக்கேன். நான் சும்மா சின்ன அறிமுகம் தான் நான் கலசம்பது நாவலில் வந்து நாவல் நாவலை வந்து கதை சொல்றதாக தான் நான் புரிஞ்சு வச்சிருந்தேன். நெடுங்கதை அல்லது கதை சொல்றது நாவலே கதை முக்கியம்தான் என்று இருந்தாலும் உண்மையில நான் அதை கட்டமைக்கிறேன். அதாவது கட்டுக்கோப்புன்னு சொல்ல அதை எப்படி கட்டமைக்கிறேன் அந்த சம்பவங்கள் ஒரு கருத்து நிலையில இருந்து அல்லது பல பல்வேறுபட்ட கருத்து நிலையில இருந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த விஷயங்களை ரோ மெட்டீரியல்ஸ் இந்த விஷயங்களை எப்படி கட்டமைக்கிறேன் என்பதுதான் உண்மையாக நாவல் என்ற பெருமொழி வந்து உண்மையாக அறுபதுகளில் வந்து அறுபதுகளில் வந்து உண்மையில உலகம் கூட நிறுவனத்துக்கு எதிராக அல்லது இலங்கையை பொறுத்தவரை சாதியத்துக்கு எதிரான போராட்டங்கள் விறுவிறுப்பான ஒரு காலகட்டங்கள் அறுபது. ஆனால் 2000 ஆண்டுன்றது வந்துங்க போர்களாலேயும் பெரிய துயர்களாலேயும் அதே போல் சுனாமி போன்ற பெரிய இயற்கை அழிவுகளாலேயும் மோசமாக ஒரு பின்தள்ளப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு இந்த பாதிப்புகளிலிருந்து தொடர்ச்சியாக வந்த ஒரு நாவல் நான் ரெண்டு பாதிப்புகள் இந்த இதுகளிலிருந்து அந்த ஒரு நாவலாக எழுத்துக்கிட்ட இந்த ஆதிரியன் ஒரு ரொம்ப நம்பாக்கும் ஒரன் பாபுவின் புரட்டியை நான் வாசிக்க சொல்லியிருந்தேன். அது வந்து எல்லா உண்மையான மிக மிக துல்லியமான உண்மையான விஷயங்களையெல்லாம் வான் நட்சத்திரங்கள் போன்று சேகரித்து அதை வந்து நாங்கள் வழங்க வரணும்னு சொல்லி நாங்கள் எதை நாங்கள் வெளியே வழங்க வரணும்னு சொல்லி பனியில் நிறங்கவே இருக்குது அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே வச்சாங்க. இப்போ ஆதரையிலும் நாங்கள் அதை நிறைய கொண்டிருக்கோம். இந்த அந்த கவிதைங்க புனிதங்கள் வந்து தமிழ் இதில் பொறுத்தவரையில் கவிஞர்கள் எழுந்துக்காரங்களிலிருந்து கவிஞர்கள் ஒரு பாரம்பரிய எழுந்ததாலையும் அதுக்கு புனிதம் புதுப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து எங்களது நாவல் வந்து நாவல் வடிவம் வந்து கவிதை உள்வாங்கியிருக்குது, உரியாடலை உள்வாங்கியிருக்குது, வேட்டியலை உள்வாங்கியிருக்குது, விவாதங்களை உள்வாங்கியிருக்குது, இப்போ கடைசியாக கட்டுரையும் நாவலுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி ஒரு பேட்டியை சொல்லியிருக்கு கட்டுரையும் அதுக்கு கொண்டு வர முடியும். அது சொல்லுங்கன்னா இந்த உலகமயமாக்கல்ன்றது வந்து அது எப்போ நடந்துட்டு இருக்குது. இலக்கிய உலகமயமாக்கலாம் முதல் வந்து உலகமயமாக்கல் லிட்டரலி குளோபலைசேஷன் வந்து சொல்கிறேன்னா ஒரு நாவலை உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில் இருக்கிறதும் வந்து நாவலை வந்து படிக்க முடியும் சொல்லி சொல்றேன். அப்போ எப்படி அது முடியுது இல்லையா அதுதான் உலகத்தனமான நாவல் என்று புள்ளியான பதனுடைய பாதிக்கப்படுகிறது. உண்மை உலகத்தனம் நாவல உலக நாவல் என்று சொல்லியிருந்தா அந்த பதத்துடைய உடன்பாடுது. ஆனால் ஒரு பறந்து விரிஞ்ச ஒரு உலகத்தின் எந்த மூலமுடுக்கில் இருக்கிறதுனையும் ஒரு நாவலை வாசிக்க முடியுது என்றால் அது எங்கே அதை இணையா என்பது பேச்சு என்று அந்த நாவல் கவிதைக்கு வந்து புறநிலையில் புறநில தன்னை அமைச்சு கொடுத்தது தான் ஒரு கவிதைக்குள்ளே போகக்கூடிய இருக்கு. ஆனால் நாவல் என்ன செய்யுதுன்னா அந்த புறநிலையை கட்டமைச்சு வாசகம் கொடுக்கும் புறநிலையை அதே கட்டமைச்சு கொடுத்து கொண்டு போகிறது நாவலில் இருக்கும் ஒரு பெரிய செய்யும்.
அமைப்பியல்வாதம் என்று எதைக்குள்ள வந்து இலக்கியத்தில் முக்கியமான கோட்பாடு என்று சொல்லணும். கணக்கு தெரியாதா நான் தெரிஞ்ச அளவு அமைப்பியல்வாதம் வந்து உங்களில் வந்து படைப்பாளியில் கிரியேட்டிவிட்டி படைப்பாளியில் படைப்பு சிருஷ்டிப்பு தன்மையை தான் முக்கியத்துவப்படுத்துகிறேன். அது பின் அமைப்பியல்வாதம் வந்து என்ன செய்ய வாசகனை மையமாக வாசகம் மையவாதம்னு சொல்லி வாசகர்களை மையப்படுத்தணும். அது ஒரு பிரதியை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வாசிக்க முடியும். அதை பண்ணுறாங்க தெரிஞ்சு ஒருத்திட்ட கருத்து வந்து அதில் வெற்றியை விட்டு வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி வாசிக்கலாம். பின்னாம்பிவாதம்னு சொல்லுவாங்க அதை வந்து அதுக்கு வந்து வாசகனை மையப்படுத்தி தான் சொல்லுது. அதுதான் உடனட பயன்பாடு என்பது இதுக்கு முக்கியமான உடனட பயன்பாடு தான் உண்மையாக இந்த பிரதியை வந்து பல வாசகனுக்கு பல்வேறுபட்ட பிரதிகளை வாசிக்க கொடுக்குறது. இந்த உடனட பயன்பாடு முக்கியமான இது. அதை வந்து என்ன அமைப்பியல்வாதமாக மிகவும் அறிவுறுத்தி சொல்லுது. அப்போ நாவல் வந்து உண்மையாக ஒரு கதை இல்லாமல் நாவல் இருக்காது. ஆனால் கதை தான் நாவல் நெடுங்கதை என்று சொல்லி இந்த கரடு சொல்லப்பட்டது. அந்த கதை தான் நாவல் என்று நாங்கள் நினைக்கிறவங்க தான் இவ்வளோ பிரச்சனையாக உண்மையாக அந்த சிவகங்கை அதாவது சிவகங்கிற ரூ மெட்டீரியல் அந்த உண்மையான விஷயங்கள் அதாவது சூழலிலிருந்து இயற்கையிலிருந்து அரசியலால் மாற்றப்பட்ட சூழலாக இருக்கலாம் அல்லது குடும்ப சூழலாக இருக்கலாம் அது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த விஷயங்களும் மிக நுண்மையாக அவதானித்து அதை வந்து கட்ட அமைக்கிறது. அந்த கட்டுக்கோப்புன்ற பழைய சொல்லி பார்த்துருக்கோம் என்ன பண்ணுறது அது எப்படி கட்டமைக்கிறதுன்றது தான் நாவல் வந்து புரட்டுறது தானே. அதுதான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் உண்மையாக படைப்பாளிக்கு வந்து ஒரு கருத்து படைப்பாளிக்கு என்று கருத்து நிலை இருக்கும். அவருக்குமே உங்களை ஓட்டுவதற்கும் ஒரு கருத்து நிலை இருக்கு. படைப்பாளி வந்து தன்னை படைக்கே இல்லை தன்னை கருத்து நிலை சார்வு இந்த பாத்திரங்களுக்கு உண்டாக செலுத்துறது அல்லது இந்த பாத்திரங்களை அந்த தன் கருத்து நிலைக்குள்ளால் வடிச்சு எடுக்கிற வேலையை செய்தால் நாவல் வந்து இந்த உலக உலக பரப்பில உங்களுக்கு வாய்ப்பு. என்றால் பாத்திரம் ஒரு பாத்திரம் நான் இதில் பார்க்கலையே ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கருத்து நிலைகளுக்கு ஒரு பார்வை இருக்கு. நாவலில் வர பாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே வந்து தங்களுக்கு ஒரு கருத்து நிலையை போன்றது. அது புத்திஜீவித்தனமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. தங்களுக்கு ஒரு கருத்து நிலை இருக்குது. இந்த கருத்து நிலையை தானே நாம சொல்ல வேணும். ஏன் அது இந்த கருத்து நிலையை எங்களை கருத்து நிலையா அதுக்குள்ள ஒன்றை நாங்கள் தயாரிப்பு செய்து வடித்தெடுத்து நாங்கள் சொல்ல வேணும். அப்போ இது வந்து வாசக அதாவது படைப்பாடு தன் கருத்து நிலை சார்பு வந்து துவக்கவும் இந்த படைப்பிறதுக்கு துறந்தவன் தற்காலிகம் திறந்து அந்த அந்தந்த பாத்திரங்கின்ற கருத்து நிலைக்கு ஊடாக இந்த உரையாடல் இந்த உரைநடையை இந்த நாவலை வந்து செய்ய வேணும். நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் ஆதிரிகிட்ட சயந்தன சிறப்பாக செய்திருக்கிறார். அடுத்தவர்கள் என்னன்னு சொன்னால் தனிநபர்களுக்குள்ள ஊடகம் தனிநபர்கள் வந்து ஒரு நபர்களுக்கு ஒரு ஒரு தனி மனிதன்ற மனநிலை கட்டமைக்கப்படுறது ஒரு படி தனியாக ஊழியர் ஆனால் நல்லவன் கட்டவன் ஒரு அட்டவணை வச்சிருக்கிறான் அவன் ஒரு படித்தானவனாக இருக்கிறாரு. அவன் வந்து அவனை மனது கட்டமைக்கப்படுது மத ரீதியாக கட்டமைக்கப்படுது கலாச்சார ரீதியாக கட்டமைக்கப்படுது இன ரீதியாக கட்டமைக்கப்படுது பிறவரி ரீதியாக கட்டமைக்கப்படுது இப்படி பல விஷயங்களால ஒரு மனித மனதை வந்து கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்தந்த பிரச்சனைகளை சூழலை அந்தந்த பிரச்சனைகளை உக்கிரமாக இருக்கும்போது அவன் நல்ல மனிதன்ட்டு நாங்கள் வச்சிருக்க அந்த வரையறைகளும் இயங்க முடியாது. அவன் அதற்கு பிறகு மாதிரி இயங்கப்படுவான். அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் தன்னுக்குள்ள உள்நிலங்களை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அதனால தான் சிதறி கொண்டோன்று கொண்டிருக்கிறார். தனி மனிதர்களாக தனி மனிதர்களை வந்து விருக்கமானவர்களாகவும் ஒற்றுப்படித்தானவர்களாகவும் உருவாக்குறது வந்து உருவாக்கித்தான் இது நாவல் எழுதி எல்லாமே படைக்கப்படுது. அது அரசியலியை பார்க்கும்போது அப்படிதான் படைக்கப்படுது. பனி நாவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஹாநாயனை சிதைக்கு சிதறியே நாங்கள் சொல்கிறாங்க. இப்படி இருக்காரு சொல்கிறாங்க அப்படி இருக்காரு சொல்கிறாங்க
சிலைக்கு தனி மனித சிலை ஓலா காதல் மேற்கொலை இருந்தா அது பண்ணலன்னு சொன்னால் இந்த இந்த சிலைக்கும் சிலைந்தனுக்கு வேலை அது உயர்ந்த வழி வாங்க வாழ்க்கான வழி இருக்குன்னு நான் நம்புறேன் அது வேலை இல்லை இந்த நாவல் இல்லை அது ஏன் வேலை இல்லை கடைசி அது உயர்ந்த வழி இந்த இந்த வயதுல சேர்ந்த நகர்களும் நகரும் நகரும் கூடிய ஒரு காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா அந்த பாத்திரங்களை கட்டமைச்சு கொண்டு உயிர்கிட்டு தண்டை கருத்தினா மாதிரி அழைச்சிருக்கு அது நீங்க சொல்ற மாதிரி இந்த நாவல் டேண்டு ஒரு முடிவு ஒன்று ஏற்படுது எழுநூற்றி நாவல் வந்து முடிவு ஏற்படுது ஏற்படுது இருந்தால் பெண்ணுக்கு வாழ்றவங்களுக்கு ஒரு உக்கிரமான சூழல் போரின்ற ஒரு உக்கிரமான சூழல் உலகத்தோடர்களில் இனக்கலவரத்து என்று தொடங்கி ஒரு மலைய மக்கள் இந்த நடந்து வரன்றது ஒரு என்ன சொல்வது தடாவடியாக மாறும் நிலைமைகளை கொண்ட ஒரு சூழல் ஆனால் இங்கே அதை வந்து அது கணத்துக்கு காணா நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த சூழல் எப்படி மாறும் என்ற ஒரு நிலைக்கு வேலைகளை நான் நினைக்கிறேன் அதில் உலகத்தை குறைந்திருந்தாலும் நான் செஞ்சிருக்கேன் அதில் 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 ஒரு உலகம் இருக்கிறவங்க அதில் நினைக்கிறேன் இந்த நாவலே அந்த உலகம் இருக்குன்னு நான் நம்புறேன் வந்து கதை இந்த கட்டமைப்பு நாவல் கட்டமைப்பில் கதை மாந்தர்களை எப்படி தீர்வு செய்திருக்கிறார்கள் வந்து ஒரு முக்கியமான அது மிக மிக முக்கியம் இந்த நாவல் உயிரியாக தான் நாவலில் வந்து உண்மையில் இந்த கதை மாந்தர்களாக வாழ்றது விளிம்பு நில மக்களும் பெண்களும் குழந்தைகளும் இப்போ யுத்தத்தில் வந்து உண்மையில் பாதிக்கப்படுறது இந்த நாவல் அந்த தரப்பு கதாவது அதே கதாபாக கதை மாந்திரங்களாக மாற்றினது தான் இந்த நாளன்று மிகச்சிறப்பான ஒரு அம்சம் அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் அதில் பெண்களை வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு என்பது ஒரு முக்கியமான சந்திரா என்ற பாத்திரம் மலர் என்ற பாத்திரம் ரெண்டு பாத்திரமும் மிக பெண்கள் மிக ஆளுமையான ஒரு பாத்திரம் மிக மிக ஆளுமையான பாத்திரம் மலர் சம்பந்தமாக யுவாசிக்கின்ற சந்திராண்ட பாத்திரம் மிக ஆளுமையான பாத்திரம் சந்திரா ஒரு எதிர்மாறும் அதாவது அத்தை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் எல்லார சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சாதிய பிரச்சனையும் அதுக்குள்ளே ஒன்று ஓடினது எங்களுக்கு என்ன யாழ் வீழால அதாவது யார் வீழால மீனாளுக்கு தரமே நாங்களுக்கு இருக்கும் ஒரு செய்தி கொண்ட அதில் வருது அதனால் இன்னொரு செய்தி வருது என்னன்னு சொன்னால் அவருடைய சாதியை குற்ற உணர்வு அவர் அது ஆக்சுவல் மௌனமாக இருக்கிறதன் மூலம் அப்படித்தான் அதாவது இந்த யாழ் இந்த யாழ் வீழால சமூகத்தின் பயனிலே அப்படித்தான் இருக்கும் என்றதை வந்து குற்ற உணர்வு மாறிட்டு போகிறதா அல்லது அதுக்கு ஒரு மறுபுற்ற முடியாமல் மௌனமாக இப்படி இதில் வந்து மிக நுணுக்கமாக வந்து அந்த ஆண்களை வச்சு செய்யாமல் சந்திராவை அதில் ஒரு எதிர்மறுப்பான எதிர்மறுப்பான கருத்துக்களை வைக்கிறதா வைக்கிறது வந்து இன்னும் ஒரு சிறப்பு அடுத்தது வந்து என்ற மொழி மொழியை பொறுத்தவரை உண்மையிலேயே மூன்று சந்ததி இந்த கதை தான் 77 ஆண்டு இனக்கலவரத்தில் இருந்து அப்படியே வெளிக்கிட்டு வந்து ஒரு மனித குடும்பம் வன்னியின்ற குடும்பம் வன்னி குடும்பத்தோடு செய்யறது அதே மாதிரி அத்தர் பழைய பல குடும்பங்களோட செய்யறது கூட்டு அந்த வாக்க முறை இந்த குறைச்சூழல் வன்னி சூழலும் வந்து கொஞ்சம் சொன்ன மாதிரி சூழலும் வந்து யாழ்ப்பாண சூழல் மாதிரி இருந்திருந்தால் சில இந்த பாத்திரம் அந்த கட்டமைப்பும் உயிர மாதிரி நகர வேண்டி வந்திருக்கிறாங்க புறச்சூழல் அப்படி இருக்கு அது வந்து இதான் எனக்கு தெரியாது இப்ப
பெண்களையும் குழந்தைகளையும் முக்கிய பாத்திரமாக கொண்டதும் பெண்களை ஆளுமிக்கவர்களாக காட்டினதும் மலர் என்ற பிரச்சனை வந்து மலர் வந்து உண்மையில மிக ஆளுமையான ஒரு பெண். அந்த ஆளுமை அவளை இயக்கத்துக்கு போக பண்றதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதான் இது முக்கியம். அது வந்து மிக ஆளுமையாக இருப்பேன் அவள் அவள் இயக்கத்துக்கு போன அது வந்து தான் பாதிக்கப்பட்டுட்டு ரெண்டு ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை அவளுக்கு இந்த ஆளுமையும் ஒரு ஒரு அச்சம் இல்லை அது தானா வச்சு அது ஒரு மற்றது ஆசிரியத்தை கருத்து நிதி அப்படியே கேள்வி எழுப்பலாம் கருத்து கூடாது முஸ்லீம் மக்களுக்கு எதிராக எழுதுறது சாதி தியாகி பார்த்துருக்கல அப்படியே அப்படியே எங்களை தெரிவிக்கணும்னு சொல்லி கேள்வி எழுப்பலாம். அதுக்கு நான் சொல்லக்கூடிய சொன்னால் ஆசிரியத்தை கருத்து நிலவானது பாத்திரங்களோட கருத்து நிலைக்கும் ஆசிரியர்கள கருத்து நிலைக்கும் பாத்திரங்கள் கதாபாத்திரங்களோட கருத்து நிலைக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு ஒரு நூறு அது கைவை. அதாவது ஆசிரியர் வந்து தன்னுடைய கருத்து நிலைக்கு அந்த பாத்திரங்களை இழுக்கிறதுக்கான ஒரு கைவைகள் இவை அது ஒரு தொடர்பு இருந்ததுன்றது அதுக்கு ஒரு சமூக பொறுப்பும் பொறுப்பு சொல்லுவதும் இனவரி கருத்து சொல்லிட்டு சொல்லி அதை பாத்திரம்தான் அப்படிங்கிறது ரெண்டு இதுக்கிடையில வந்து நூல்ல தான் அது பாத்திர தீர்வுகள் உரியாடுகளை பொறுத்து அவரை கட்டமைக்கக்கூடிய இடங்கள்ல அவற்றை இடத்துக்கு வீடு செய்ய தான் அது அவர் திறக்கிறார். மற்றது அந்த உரியாடல் என்றது வந்து வெளி நாவல்கள் வய நாவலில் வந்த மாதிரியான நிறைய உரையாடல் நாணயம் ஆதரையில் வந்திருக்கிறது. அதில் கூடுதலாக சந்திராயன் சம்மந்தப்பட்ட உரையாடல்கள் தான் அதில் இருக்குது. சந்திரா வந்து எப்பவுமே சந்திரா வந்து ஒரு பொது மனிதர் இந்த தளத்தில் இயங்குகிறார். அவர் அரசியல்வாதி என்ற தத்துவவாதி என்ற அரசியல் புத்திஜீவியும் என்ற அவர் மனிதாயமானம் உள்ளவர் என்றதும் அவர்கிட்ட ஒரு யோசிக்கலாம் அவர்கிட்ட இந்த பொதுத்தளத்தில் ஒரு சமூகம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு ஆற்று இருக்கின்றது அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கின்ற அவர் நாவித சமூகத்தை சேர்ந்தவர்களோட விருதுன்னு கிடையாமல் அடிச்சதுன்றதே ஒரு போக்குணாம் சொன்னேன். அதே ஒரு போக்குணாம்சம் அந்த போக்குணாம்சம் தெரிஞ்சுப்பாங்க அவர்களை வாதங்களை வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக நாங்கள் வந்துட்டு இருந்தாலும் நிறைய எதிர்பார்ப்புக்கு வந்து சாயந்தரம் அடிக்க கொண்டு விடுவோம் அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக நல்லா கட்டாயிக்கப்பட்டிருந்தது. அத்தரை வந்து கம்யூனிஸ்ட் தயார் சொல்லி அத்தார் எந்த இடத்திலையுமே அத்தார் வைக்கிற எந்த வாதத்திலையுமே கம்யூனிஸ்ட் வாடியோ இடதுசாரி வாடியோ கிடையாது. அவர்கள் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி அல்லது வந்து தமிழ் உணர்வாளர் என்ற மாதிரி தான் எனக்கு அதில் தெரிஞ்சது. அதுக்கடையாளங்களில் கம்யூனிஸ்டுகளெல்லாம் ஏதோ சரியாக தான் தெரியணும் கண்டு கொண்டேன் கம்யூனிஸ்டுகளெல்லாம் மோசமாக நடந்து கொண்ட சந்தர்ப்பம். அதே போல் கம்யூனிஸ்ட் கருத்துக்களை வந்து தங்களை எல்லா நிலைப்பாடுகளுக்கு வளைச்சு நெளிச்சு அது நியாயம் கட்டி போயிருந்தே ஒரு கம்யூனிஸ்டுகள் இருந்தது என்பதெல்லாம் ஒன்று. ஆனால் அந்த விஷயம் அத்தாட்டு விவாதங்களில் இந்த விவாத திறமையாளர்கள்ட்ட வேலையில் அத்தாட்டு சந்திராவோட வார விஷயங்கள் இல்லை அப்படி ஒரு வாடகை இதை வந்து தஞ்சை நிலைக்கு இப்போ வழக்கு நிலைக்கிற மாதிரி கூட ஒரு கருத்து கொஞ்சம் வெளியே நான் நினைக்கிறோம். இது உற்றுப்பாடி என்ன எனக்கு உட்பாடி பழைய நீ எழுதியே இதே எழுதியுன்றது அதே போல இது இதை எப்படி செதுக்கலாம் என்று சொல்றது பயன் பார்த்தேன்றதுக்காக நான் சொல்லுவேன். இதில் ஆசிரியர் இன்னொரு தளத்துக்கு இயக்க விரும்பி இருந்தார். இவருக்கு சந்தர்ப்பங்கள் இருந்தால் இயக்க உறுப்பினர்களுடைய இந்த நடமாட்டங்கள் தொடர்புகள் ஊடாட்டங்கள் வந்து நாவல வருது. அதுக்குள்ளே ஒரு அரசியல் இயக்கத்தின் அரசியல் ரீதியாக ஆளுநர் உள்ளவர்களோடு ஒரு உரியாளரை நியமித்திருக்க முடியாது நியமித்திருந்த அந்த நாவலை இன்னொரு கட்டத்துக்கு
ஆசிரியை அரசியல் காவியம் கூட வெளிப்படுத்தக்கூடிய இடம் இருக்கும். இந்த பனி நாவல் அந்த நான்காவது வழிகிறேன் முஸ்லீம் அடிப்படைவாதி ஒருத்தருக்கும் அந்த ப்ரொஃபஸர் முக்காடு கூட கூட அந்த யூனிவர்சிட்டியில் தடை செய்ய நிர்பந்திக்கப்பட்ட ஒரு ப்ரொஃபஸருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் ஒரு ரெஸ்ட் ரூம் கிட்ட கனெக்டியல் நடக்குது. என்ன அற்புதமாக கண்டறிஞ்சிருக்காங்க, மிக அற்புதம். இது என்னன்னா, அதாவது வாசகம் வந்து அழகடிக்கும் எப்பவுமே நீங்கள் விவாதம் அந்த உரையாடலுக்கும் பட்டிமன்றங்களுக்கு உள்ள பிரச்சனை. பட்டிமன்றங்கள் வந்து அவங்களோட நியாயங்களை செய்யணுன்றதுதான் உரையாடல் அப்படி அலக்கழியும். அதாவது என்னுடைய ஒரு கருத்தினே இருக்குது, ஆனால் இந்த பாத்திரத்தின் கருத்தை நான் வாசிக்கிறோம் அப்படியே நியாயமே இருக்கும். இதே கருத்தை முற்று முழுதாக மாதத்தை அங்காவது சொல்லுவோம் என்னுடைய பாத்திரத்தை வாசிக்கிறது எனக்கு சரியாக தெரியும். வாசனை அலக்கழிக்கணும், அலக்கழிச்சால்தான் இந்த கருத்தினுக்கு கேள்வி உள்ளார் உருவாகும். அல்லது என்ற கருத்தினே அப்படித்தான் இருக்குது. இந்த கருத்தினை சொல்லி நான் நாவலையும் வாசிக்க முடியும். இப்போ அலக்கழிக்கப்படாமல் ஒரு அளவுக்கு அது அத்தாருக்கும் சந்திராக்கும் நடந்த உரையாடலுக்குள்ள தர்க்க ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்க பொது சமூகத்தில தர்க்க ரீதியாக தான் கட்டமைக்கிறான், கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு படிக்கு கொண்டு போயிருக்கிறான் ஒரு கட்டத்தில் ஆடங்கள் இந்த புனர்வு சம்பந்தமான இந்த நாவலை வந்து நான் வந்து ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் அதாவது யதார்த்தவாத புனைவு நாவலாகத்தான் நடந்து தெரியவர்கள் இந்த புனைவு சம்பந்தமாகவும் கிளாசிக் உண்டு என முரண்பாடான விஷயங்கள் இருக்குது. புனைவு என்றால் பொய் சொல்றேன்னு சொல்லி கிணறு இருக்கு வந்து செய்வாரன்றது வைரமுத்தர் சொன்ன கவிதைக்கு பொய் வளர்ந்து வந்து புனைவை பொய்யே புனைவே பொய்யும் போட்டு குழம்பு இந்த பிரச்சனை புனைவு வந்தால் போய் நீங்கள் எது எழுதி போட்டு புனைவன் சொல்லிட்டு போகலாம்ன்றது வந்து என்ன பொறுத்தவரை மோசம். புனைவுன்றது வந்து ரியலிஸ்டிக் பில்லியும் அடங்குன்ற பிசிக்கலாக வந்து ஒரு சம்பவத்தையோ ஒரு நேர்மையோ ஒன்றை வந்து நீங்கள் பிசிக்கலாம். பௌதிக ரீதியாக நீங்கள் அப்படியே செய்வோம் அப்படின்றது. இப்போ நாங்கள் நடத்த அந்த விவாதம் அத்தியாத உத்தரவாக பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு பௌதிக ரீதியாக நாங்கள் வாழ்க்கை வலிக்கிறோம்ன்றது அந்த பிரச்சனை. அதுமா அந்த சம்பவங்கள் ஏற்படுத்துகிற உணர்வு உணர்ச்சிகள் இருக்குது, உணர்வுகள் உணர்ச்சிகள் அதை வந்து நீங்கள் இன்னொரு பிசிக்கலாங்க இன்னொரு பௌதிகரீதியான சம்பவத்தை உணைஞ்சு உங்களுக்கு தாராதான் இந்த புனைவின்ற இது. அது வந்து அந்த விளைவு அந்த உணர்வு அதை ஏற்படுத்துகிற உணர்வு உணர்ச்சிகள் அல்லது அது தாரம் அவைகள் இந்த விஷயங்களை தாரதுக்காக நீங்கள் இன்னொரு சம்பவத்தை கட்டமைக்கிறது அது கற்பனைங்க கட்டமைக்கிறது தான் புனைவு. சும்மா குறித்து இந்த தேவை இல்லாமல் இது ஆல மரத்துக்கு போய் நான் நேமரம் என்று பேரை போட்டு அர்ச்சனை ஒன்று காரணம் அது புனைவன் அது துஷ்பிரியம் அது மோசம் தேவையில்லை. அப்போ இப்படி புனிங்க அதாவது இல்லாதது அடுத்தது வந்து காலம் காலத்துக்கு எழுபத்தேழாம் ஆண்டு கலவரத்தை மறந்துங்க எவ்வளவுதான் புனைவை பொய் என்று சொல்லி நீங்கள் வெற்றி கொண்டு எழுதினாலும் 77 ஆண்டு கலவரத்தில் 79 கலவரம் எழுதினார் சொல்லியா. அப்போ ஆசிரியர்களும் பொறுப்பிருக்கிறது புனைவுகளை செய்ய வேண்டியோ சமூக பொறுப்பிற்கு பொறுப்பிற்றவர்கள் தரம் மிக மாதிரி இருக்குது. இதுக்காண்டி நான் 77 கலவரம் வந்து நீங்கள் 73 புனைவு உணர்வுகளையும் ஒரே மாதிரி தரத்தக்கதாக நீங்கள் சம்பவங்களை கட்டமைக்கிறது அதுதான் புனைவு. யதார்த்தவாத புனைவு என்று சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு யதார்த்தவாத புனைவு என்று சொல்லி நான் சொல்லுவேன். அந்த வகையில் வந்து அதுக்கு நாவல வந்து நான் பார்க்குறோம். இதில் அந்த நிறைய பிரச்சனையில் நிறைய மக்கள் வந்து எப்படி இதில் என்ன சொல்லுங்க எப்படி இந்த உரிமையில் மக்கள் வந்து பூரையாக இருக்கிறது அதாவது யாருமான பூராட்டம் தொடங்கி இருந்தாலும் அல்லது தரப்படுத்தினாங்க காரணம் என்று சொல்வது எனக்கு உடன்பாடு அதெல்லாம் இந்த போராட்டம் நன்றி அது அதனால தான் எனக்கு நன்றி உடன்பாடு ஏன்னா அது பெரிய ஊக்கியாக இருந்தது என்றால்
யாழ்ப்பாணத்து மையம் கொண்டு இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டதும் தலைமையில் வந்தது கொண்டது என்று சொல்லி வெளியிட்டு ஒரு பாராட்டது. அது வந்து நீரடியாக சம்மந்தப்படாத எந்த இதுவும் இல்லாத ஒரு மரியாதை மனிதனை வந்து தண்ணி வீரர் எடுத்து போனது அதை இந்த பூலுக்கு எப்படி இதை கோர்த்து விட்டு கடைசியாக அது எப்படி அதுகளை பறி கொள்வது என்ற ஒரு பெரிய விஷயம். அது பெரிய விஷயம் சமூக பாருங்கள் பெரிய அரசியல் பாரு வந்து இந்த நாவலில் வந்து மிக மிக முக்கியமான ஸ்டாப்பான அம்சம். என்னை பொறுத்தவரை இந்த நாவலில் எஞ்சி சார் புரியலை என்னால் கண்டுபிடிக்கலாம் போயிட்டு சிலவரை அதாவது இந்த பாத்திரங்களின் ஊடாக இந்த உலகத்தை பார்த்து தயாரா இருக்கணும் அந்தந்த பாத்திரங்களுக்கு ஊடாக இந்த உலகத்தை பார்க்கணும். எனக்கு ஊடாக இந்த பாத்திரங்களை வரல, எனக்கு ஊடாக இந்த பாத்திரங்களுக்கு ஊடாக ரெண்டு இந்த பாத்திரங்கள் இந்த இடங்களில் எப்படி கலந்து கொள்ளும் எப்படி இயங்கிக் கொள்ளும் என்பதற்கு நான் அந்த பாத்திரங்கள் கூட இந்த விளையாட்டை பார்க்க வைக்கணும் என்று வாசகத்தை கேட்டுள்ளது.